வெல்கம் டு வீடியோ டூரியல் இன் தமிழ் டாட் பிளாக்ஸ் பார். வெல்கம். இந்த டூரியலில் பார்க்க போகிறது நம்ம என்னன்னா, ப்ரோக்ராம் டு டிசைன் ப்ரொசீஜர் யூசிங் பேக்கேஜ். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டூரில் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஆர் ஃபங்க்ஷனை வந்து ஒரு பேக்கேஜ்குள்ளே க்ரியேட் பண்ணோம். ஆனால் இந்த டூரியல் வந்து அந்த பேக்கேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது யூசர் டிஃபைன் பேக்கேஜ். ஓகேவா? இந்த பேக்கேஜ் ப்ரோக்ராம் பார்த்து போடுங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் மிஸ்டேக் விட்டாலும் கண்டிப்பாக என்ன செய்யும், எரர் வரும். ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜ்னு ஒன்றும் இல்லை, அதாவது செட் ஆஃப் ஃபங்க்ஷன் செட் ஆஃப் சப் ப்ரோக்ராம், அதாவது ப்ரொசீஜர் சேர்ந்தது என்னதுன்னா பேக்கேஜ் சொல்லுவோம். ஓகேவா? அந்த பேக்கேஜுக்குள்ளே அது ரிலேட்டட் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ மேத்னா மேத் ரிலேட்டடான ஃபங்க்ஷனோ இல்லை ப்ரொசீஜரோ இருக்கும். இப்போ மேத் எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டிக்கிறது, அடுத்து சைன் காஸ் அந்த மாதிரி கண்டிக்கிறது, அது ரிலேட்டட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா, இதில் மொத்த இதில் வந்து ரெண்டு இது இருக்குது, பேக்கேஜ் ஸ்பெசிஃபிகேஷன், பேக்கேஜ் பாடியா டெஃபினேஷன். இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா பேக்கேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது என்னென்னா, ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணும்போது அந்த பேக்கேஜில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அதை மட்டும் முதல் டிஃபைன் பண்ணி அந்த பேக்கேஜை சொல்லிடணும் முதல்ல முன்கூட்டியே வந்து. ஓகேவா? அடுத்து வந்து என்னென்னா பேக்கேஜ் பாடி டெஃபினேஷன். அதுக்கடுத்து நம்ம முன்னாடி செஞ்சவங்க பார்த்திங்களா, அந்த ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு முதல்ல முன்கூட்டியே அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டோம். அந்த டிக்ளேர் பண்ணதுக்கான கோடிங்கை பூரா எதில் எழுதணும்னா இந்த பேக்கேஜ் பாடி ஆர் டெஃபினேஷன் எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் வந்து பெரிய ப்ரோக்ராமாக போட போகிறல, ஒரு லைன் வரையக்காண்டி கோடிங் மட்டும் போட போகிறோம். நீங்கள் வந்து லேபிளை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், லேபிள் வந்து கொஞ்சம் பெருசாக டேபிள் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு பெரிய ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்பயும் போல் என்ன செய்ய போகிறோம்னா, ஃபைலில் போய் நியூ சேவ் பேக். ஓகேவா? அடுத்து வந்து என்னென்னா, முத வந்து நம்ம பேக்கேஜ் என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணணும். ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணாமல் நீங்கள் வந்து பேக்கேஜ் பாடி டெஃபினேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யும், எரர் காட்டும். இப்போ நான் இந்த பேக்கேஜில் வந்து ரெண்டே ரெண்டு ஃபன் ப்ரொசீஜர் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ரெண்டு லைன், அதாவது ஸ்டார் லைன், ரெண்டு ஈக்குவல் லைன், ஈக்குவல் மாதிரி ஒரு லைன் வர்றதுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் பேக்கேஜ் அதாவது ஸ்டைல் லைன், அதாவது ஓகேவா லைனில் வந்து நிறைய ஸ்டைல். ஓகேவா? ஆஸ் அஸ்ஸுங்கிறது வந்து நம்ம எதுக்கு போடணும்னா பேக்கேஜில் போடணும். அடுத்து வந்து பேக்கேஜோட என் பார்ட். அடுத்து இதில் வந்து நான் எத்தனை ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம் சேம் மெத்தடுதேன். இதில் வந்து ரெண்டு ப்ரொசீஜர் யூஸ் பண்ண போகிறேன், அதாவது ப்ரொசீஜர் அதாவது எஸ் லைன். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ வெறும் நான் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து இப்போ இது ஒரு ப்ரொசீஜர், அடுத்து இ லைன் இது ஒரு ப்ரொசீஜர். இது ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும், அதாவது நம்ம பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து சொல்லிடணும், அதாவது இதுதான் பண்ண போகிறேன்னு சொல்லிடணும். ஓகேவா? இப்போ ப்ரொசீஜர் எஸ் லைன், ப்ரொசீஜர் இ லைன் செமிகோலன். இது பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரன் பண்ணும்போது க்ரியேட் பண்ணும்போது பார்த்து க்ரியேட் பண்ணோம், ஏன்னா இதில் தான் மேக்ஸிமம் எரர் வரும். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கேஜ் க்ரியேட்டட், இந்த பேக்கேஜ் க்ரியேட் ஆகி முடித்த பிறகுதே அதுக்கான அந்த ப்ரொசீஜருக்கான நீங்கள் என்ன செய்ய முடியும், அந்த கோடிங்கும் எழுத முடியும். ஓகேவா? அப்படி மாற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யும், எரர் வரும். இப்போ இந்த பேக்கேஜ் பக்கத்தில் பாடி, எதோட பாடினா இந்த ஸ்டைல் லைன்
அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்க நம்ம ப்ரொசஸருக்கான கோடிங்கை அப்புறம் என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். இஸ் பிகின். இங்கே என்னதுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம பாடி மட்டும் போட்டிருக்கேன், ஓகேவா? இஸ் பிகின். அதே மாதிரி அடுத்து டிபிஎம்எஸ் அவுட்புட் டாட் ஸ்டார் லைன். இதே இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா இங்கே ஈ லைன் போதா. எஸ், இந்த ப்ரொசீஜரில் வந்து நான் எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, சும்மா ஒரு பேக்கேஜ்னால் என்னென்னு தெரியுதுக்காண்டி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இங்கே வந்து ஒரு ஈக்வட்டில், ஓகேவா? இப்போ இதை சேவ் பண்ணி முடித்த பிறகு போன மொதல் பெசிவ் சொன்னபோது பாடி இருக்காது, இப்போ வந்து பேக்கேஜ் கிரியேட் பண்ணும்போது வந்து என்னென்னா பேக்கேஜ் பாடி கிரியேட் பண்ணும்போது பாடி இருக்கணும். இப்போ ரன் பண்ணி பார்த்தா எந்த இரரும் வரக்கூடாது. பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் பாடி கிரியேட்டட், ஓகேவா? ஃபஸ்ட்டு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும், அது ஸ்பெசிஃபிகேஷன், அடுத்து பேக்கேஜ் பாடி கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி முடித்த பிறகு அதை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது இன்னொரு ப்ரோக்ராமில், அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல், இதை வந்து செட் சேவ் பண்ணி பேக் டெஸ்ட். எப்பயும் போல செட் சர்வர் அவுட்புட் ஆன் கிளியர் எஸ் ஸ்க்ரீன், ஓகேவா? அடுத்து பிகின். இதில் எதுக்கு நான் டிக்ளேர் யூஸ் பண்ணலைன்னா நான் வந்து ஃபண்ட்ஸ் அந்த பேக்கேஜில் இருக்க ஃபண்ட்ஸை கால் பண்ணி மட்டும் தான் காட்ட போகிறேன். ஸோ எந்த டிக்ளேர்ஸும் தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் பெரிய ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், டிக்ளேரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா அந்த ஒரு பேக்கேஜில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும்னா, அதாவது யூசர் டிஃபைன் பேக்கேஜ், ஓகே, ஃபங்க்ஷனை அது ப்ரொசீஜர் வந்து கால் பண்ணணும்னா பேக்கேஜ் நேம், பேக்கேஜ் நேம் என்னது ஸ்டைல் லைன் டாட் ஃபங்க்ஷன் நேம் அது ப்ரொசீஜர் நேம் அதாவது எஸ் லைன். அதே மாதிரி லைன் ஈக்குவல் ஈக்குவல் லைன். இப்போ ஏதாவது யாரோட தான் பார்ப்போம், ஃபன் பேக்கேஜ் நேம் டாட் ப்ரொசீஜர் நேம் ஆர் ஃபங்க்ஷன் நேம். இப்போ வந்து என்னென்னா பேக் டெஸ்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எந்த எரர் வராதுன்னு நம்புவோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஸ் லைன் இருக்குது, ஸ்டார் லைன் வந்துருச்சு, அடுத்து ஈ லைன், அது ஈ கோட் லைன் வந்துருச்சு, ஓகேவா? அப்போ நம்ம பேக் ஸ்டைல் லைனில் கிரியேட் பண்ண பேக்கேஜில் இருக்கிற எஸ் லைன் அந்த ப்ரொசீஜரும் ஈ லைன் ப்ரொசீஜரும் கரெக்டாக இதில் வந்து என்ன செஞ்சு கால் ஆகிருச்சு. ஸோ இந்த பேக்கேஜும் அதில் இருக்க ப்ரொசீஜரும் சக்ஸஸ்ஃபுல்லியாக ரன் ஆகுது. இது கொஞ்சம் ஏதாவது மாடியூஸ் பண்ணாலும் நீங்கள் அந்த ஸ்டெப்பை கூட மாற்றி போட்டாலும் கண்டிப்பாக என்ன செய்யும், எரர் காட்டும், ஓகேவா? இதுக்கு நம்ம இந்த டோர் இருக்க ப்ரோக்ராம் ஃபுல்லாக பேசிக்னால வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம் தான் போட்டு பார்த்துப்போம். சப்போஸ் நீங்கள் லேபிளில் வந்து என்ன செய்யணும்னா இந்த டேபிளை யூஸ் பண்ணி அதில் இருக்க ரெக்கார்டை கால் பண்ணி தான் இந்த கர்சர்லேருந்து ட்ரிகர்ஸ்லேருந்து இந்த பேக்கேஜ்லேருந்து எல்லாத்தையும் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன ப்ரோக்ராம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் லேபிளையோ இல்லை மற்ற இதுலேயோ என்ன செய்யக்கூடாது, போட்டு பார்க்கக்கூடாது. இது முத முத நீங்கள் பேசிக் கற்றுக்கிறது மட்டும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். சப்போஸ் வந்து நீங்கள் லேபிளை எக்ஸாமில் போட்டு பார்க்கும்போது இந்த சின்ன இதை மட்டும் போடாதீங்க, ஓகேவா? தேங்க்யூ.